தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவின் பாபுஜி நகரில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. குடியிருப்புகளுக்கு அருகில் தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு வசிக்கும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 8 வாகனங்களில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ரசாயன தொழிற்சாலையில் தீ எரிந்து வருவதால் சுற்றுவட்டார பகுதியில் கரும்புகை சூழ்ந்துள்ளது. தொழிற்சாலையில் 4 பேர் பணியில் இருந்ததாகவும் அவர்கள் பாதுகாப்பாக வெளியேறிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீ விபத்தில் சிக்கி ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. தீ விபத்திற்கான காரணம் உடனடியாக வெளியாகவில்லை. இந்திய பங்குச் சந்தைகள் தொடர்ந்து 2வது நாளாக புதிய உச்சத்தில் வணிகத்தை நிறைவு செய்தன. காலை முதலே நல்ல ஏற்றம் கண்ட மருந்து துறை பங்குகள் தொடர்ந்து ஏறுமுகத்திலேயே இருந்தன. வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டியின் சென்செக்ஸ் 680 புள்ளிகள் அதிகரித்து 43,277 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டியின் நிப்டி 170 புள்ளிகள் உயர்ந்து 12,631 புள்ளிகளாக முடிவுற்றது. வங்கி மற்றும் நிதித்துறை பங்குகள் லாபத்தை பதிவு செய்தன. சில தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகளை தவிர பெரும்பாலான பங்குகள் லாபத்தை பதிவு செய்தன. தீபாவளி சிறப்பு பேருந்துகள் நவம்பர் 11 முதல் இயக்கப்பட உள்ள நிலையில் விரைவு பேருந்துகளில் பயணிக்க 55,000 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நவம்பர் 11 முதல் 18 வரை தமிழகம் முழுவதும் 30,000 மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கடந்த ஆண்டு 6,07,000 பேர் பயணம் செய்த நிலையில் இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு காரணமாக பலர் சொந்த ஊரிலேயே இருப்பதால் 5,00,000 பேர் பயணிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு விரைவு பேருந்துகளில் பயணம் செய்ய கடந்த ஆண்டு 1,00,000 பேர் முன்பதிவு செய்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 55,000 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். www.tnstc.in www.redbus.in என்ற இணையதளங்கள் வாயிலாகவும் முன்பதிவு மையங்களிலும் முன்பதிவு செய்யலாம். பேருந்துகள் இயக்கம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளவும் புகார் தெரிவிப்பதற்கும் 944-50-1446 என்ற எண்களை பயன்படுத்தலாம். சென்னையில் கே நகர், மெப்ஸ், கோயம்பேடு, மாதவரம், தாம்பரம் ரயில் நிலையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மோகன்லால் நகை விற்பனை குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் உள்ள அந்த குழுமத்திற்கு சொந்தமான 32 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சென்னை, மதுரை, நெல்லை ஆகிய இடங்களிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை சவுகார்பேட்டை, தியாகராய நகர், கீழ்ப்பாக்கம் ஆகிய இடங்களில் உள்ள கடைகள் மற்றும் நிறுவனங்களில் 40 அதிகாரிகள் கொண்ட குழுவினர் சோதனை மேற்கொள்கிறார்கள். வரி ஏய்ப்பு, போலியான ரசீது மூலம் மோசடி நடத்தப்பட்டதாக எழுந்த புகார்களை அடுத்து திடீர் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதேபோல அடுத்த 48 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும், கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. தென் தமிழக கடலோரம் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் இன்றும் நாளையும் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை ஆபாசமாக விமர்சித்து முன்னாள் நீதிபதி கர்ணன் வெளியிட்ட வீடியோக்களை நீக்க சமூக வலைதளங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நீதிபதி கர்ணன் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் அவர்களின் குடும்பத்தினரையும் நீதிமன்ற ஊழியர்களையும் ஆபாசமாக விமர்சித்து சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் அவரது வீடியோக்களை முடக்க உத்தரவிடக் கோரியும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் செயலாளர் ராஜகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை கர்ணன் பேச்சுக்கள் அடங்கிய வீடியோக்களை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், டிஜிபி, முன்னாள் நீதிபதி கர்ணன் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் 16 தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
சித்த மருத்துவர் தணிக்காச்சலம் மீதான குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை தமிழக அரசு புறக்கணிப்பதாகவும் சித்த மருத்துவர் தணிக்காச்சலம் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சருக்கு எதிராக வீடியோ வெளியிட்டதால் அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் தனது மகன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கோரி தணிக்காச்சலத்தின் தந்தை கலியபெருமாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் நீதிபதிகள் கிருபாகரன், வேல்முருகன் அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. அதில் தணிக்காச்சலம் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ஏற்கனவே அனைத்து வழக்குகளிலும் தணிக்காச்சலம் ஜாமீன் பெற்றதை அடுத்து அவர் விரைவில் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் உள்ள நகைப்பட்டறையில் 110 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கமலேஷ் என்பவர் கிண்டி தொழிற்பேட்டையில் தங்க நகைகள் செய்யும் பட்டறையை நடத்தி வருகிறார். இந்த நகைப்பட்டறையில் வடமாநில தொழிலாளர்கள் தங்கி வேலை செய்யும் நிலையில் கடந்த மாதம் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 4 பேர் புதிதாக வேலைக்கு சேர்ந்துள்ளனர். அந்த 4 பேரும் நகைப்பட்டறையில் இருந்து 110 சவரன் நகையை கொள்ளையடித்துள்ளனர். கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் வடமாலை தெருவில் ஏசி உதிரிபாகங்கள் வைத்திருந்த குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. தகவல் அறிந்து வேப்பேரி, கீழ்ப்பாக்கம், யாசர்பாடி ஆகிய பகுதிகளிலிருந்து 4 மேற்பட்ட வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஏசி உதிரிபாகங்கள் என்பதால் அதிகமான அளவில் அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்தது. இதனால் மேலும் 4 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 20 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின. 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று தேமுதிக பொருளாளர் பிரேம்லதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் தேமுதிக செயற்குழு உறுப்பினர் தமிழரசன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பிறகு மேடையில் பேசுகையில் 2021 சட்டமன்ற தேர்தல் அனைத்து கட்சிகளுக்கும் சவாலானதாக இருக்கும் என்றும் ஆட்சியில் தேமுதிக பங்கு பெறுவது குறித்து விஜயகாந்த் அறிவிப்பார் என்றும் பேசியுள்ளார்.